ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா வாய்டு பேஸ்டு கால்குலேஷன் நீட்டில் இந்த வாய்டை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சம்ஸை வச்சு எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் வாய்டிலேருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்திருக்குறதுன்றதை முதல்ல காமிக்கிறேன் கொஷின் நம்பர் டென் கொஷின் நம்பர் லெவன் கொஷின் நம்பர் நைன்டீன் அடுத்து வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலையுமே கூட வந்து டூ தௌசண்ட் நைன்ட்டியில் டூ தௌசண்ட் நைன்ட்டியில் கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட கேட்டிருக்கிறாங்க எண்ட் ஆஃப் த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறேன் இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் இருந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் இ மேபி ஆன்சர் சரி அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்டேன்னு பார்த்துக்கலாம் இதில் ஒரே கொஷின் ஆனால் மூணு டிஃப்ரெண்ட் ஆன்சர் அதாவது எப்படின்னா ஒரு கொஷினுக்கே மூணு டிஃப்ரெண்ட் கேள்வி அதில் சப் சப் கொஷின்ஸ் இது எல்லாத்துக்குமே சேம் ஃபார்மேட்டு சேம் மெத்தடு தான் என்னென்னா ஒரு ஆட்டம் இருக்குது கால்சியம் அயான் அதோடைய ரேடியஸ் வந்து நைன்டி ஃபோர் பிக்கோமீட்டர் அடுத்து ஆக்சைடு அயான் இருக்குது அதோடைய ரேடியஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பிகோமீட்டர் இதிலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரே கொஷின்லேருந்து மூணு சப் கொஷின்ஸ் அது என்ன டைப் ஆஃப் வாய்டுன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் அது என்ன டைப் ஆஃப் கிறிஷன் கண்டுபிடிக்கணும் அதோடைய குவார்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் ப்ரொசீஜர் ஒன்று தான் ரொம்ப சிம்பிள் இந்த டேபிளை அப்படியே மெமரி பண்ணிக்கணும் இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள் இதை வச்சு வந்து என்ன டைப்புன்றதை ஈஸியாக ப்ரிடிக் பண்ணிடலாம் ஆனையான் கேட்டையான் வேக்கன்சி கொடுத்துருந்தா சரி இதில் ஆர் ப்ளஸ் பை ஆர் மைனஸ்னு இருக்குதா ஆர் ப்ளஸ்னால் என்னென்னா ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் ஆர் மைனஸுன்றது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் ஆனையான் இங்கே கேல்சியம்ன்றது தான் என்னென்னா கேட்டையான் ஆக்சைடுன்றது ஆனையான் சரி அப்போ என்ன பண்ணணும் முதல்ல ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஸோ ஆர் ப்ளஸ் பை ஆர் மைனஸ் ஸோ கேட்டையானோட ரேடியஸ் டிவைட் பை ஆனோடய ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ வருதுன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் சார் இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஃபோர்ன்றது எந்த ரேஷியோவில் வருதுன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ இந்த ரேஞ்சில் இருக்கும் ஏன்னா அது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இல்லையா ஸோ ஜீரோ பாயிண்ட்டோடய சிக்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்போது இது என்ன டைப் ஆஃப் வாய்டுன்னு கேட்டால் ஆக்டோஹெட்ரல் டைப் ஆஃப் வாய் ஒன்று அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் ஒன்றுன்னு கேட்டால் சிக்ஸ் என்ன டைப் ஆஃப் கிறிஸ்டன்னா எஃப்சிசி அவ்வளோதான் ஒரே ஒரே இதில் தான் மூணு டைப் அந்த இந்த ஒரு டேபிளை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரியுமே கால்குலேட் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டேபிளை மெமரி பண்ணிக்கணும் ஓகே இப்போ அடுத்த டைப் போயிடலாம் அடுத்து இது one of the another important type இதில a structure of mixed oxide is CCP அதாது CCP நா cubic close packing oxide ion இருக்குது 1 by 4th of tetrahedral void are occupied by divalent metal அதாவது tetrahedral void வந்து 1 by 4th இருக்குது A வந்து tetrahedral voidல இருக்குது octahedral void occupied by B octahedral void யாரல் occupied பண்ணப்பட்டிருக்கு B okay சரி இப்போ இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அதாவது ஏன்னு ஒன்று இருக்குது பின்னு ஒன்று இருக்குது ஓன்னு இருக்குது சரி பார்க்கலாம் இப்போது இதுக்கு இந்த டேபிளை வந்து மெமரி பண்ணிக்கணும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியுமே கூட இந்த டேபிளை வச்சு தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் சரி ஃபஸ்ட்டு அயான் போட்டிருக்காங்க அயான் வந்து என்னது சிசிபி ஸோ ஆக்சிஜன் இஸ் சிசிபி ஆக்சிஜன் வந்து சிசிபி ஸோ ஆக்சிஜனை செட்டுன்னு எடுத்துக்கணும் வேல்யூ எவ்வளோ ஃபோர் அப்போது ஓக்கு நேராக ஃபோர் அடுத்து ஏ ஏ வந்து டெட்ராகடல் வாயில் ஓகேவா ஸோ ஏ வந்து எதில் ஆக்கிபை பண்ணியிருக்கு டெட்ராடல் வாய் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி ஒன் பை ஃபோர்த் ஆஃப் டெட்ராடல் வாயில் அப்போது ஒன் பை ஃபோர் இன்டூ டெட்ராகடல் வாய்டு எவ்வளோ இங்கே எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க எயிட் ஸோ இன்டூ எயிட் ரொம்ப சிம்பிள் ஓ போட்டுட்டோம் ஏ போட்டுட்டோம் இப்போ அடுத்து பி பி வந்து எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னெலாம் சொல்ல அப்போ வெறும் பி அது என்ன வாய்டு ஆக்டாடல் வாய்ட் ஸோ வேல்யூ எவ்வளோ ஃபோர் ஸோ ஃபோர் ஸோ அப்படியே இதை சம்மரைஸ் பண்ணோன்னா இங்கே என்ன வரும்னா டூ அப்போது ஏ டூ பி ஃபோர் ஓ ஃபோர் அடுத்து இதில் காமனாக டூவை வெளியே எடுத்துடலாம் ஸோ எடுத்தோன்னா ஏ பி டூ ஓ அப்போது ஏ பி டு ஓ டூ ஏ பி டு ஓ டூ ஸோ ஆப்ஷன் வந்து பி ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த டேபிளை மட்டும் மெமரி பண்ணிக்கணும் இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வருதுன்றதை நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்குறேன்னா அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இப்போ கொஷின் நம்பர் தேர்ட் எடுத்துப்போம் த காம்பவுண்ட் இஃப் அண்ட் ஆட்டம் ஒய் சிசிபி லேட்டிஸ் தோஸ் எலமென்ட் டேக்ஸ் ஆக்குப்பை ஒன் பை தேர்ட் ஆஃப் த டெட்ர்டல் வாய்ட் த ஃபார்ம் ஆஃப் த காம்பவுண்ட் ஸோ ரொம்ப சிம்பிள் ஒயின்னு ஒன்று எக்ஸுன்னு ஒன்று இங்கே வந்து மூணு இருந்தது ஏபிசின்னு இங்கே வந்து ரெண்டு தான் இருக்குது எக்ஸ் அண்டு ஒய் சரி இப்போ ஒய்ன்றது என்னது சிசிபி சப்போ ஒய்ன்றது சிசிபி அப்போ ஜெட் ஈக்குவல் டு எவ்வளோ இங்கே ஃபோர் அப்போது ஒய் வந்து ஃபோர் எக்ஸ் ஆகுப்பை ஒன் பை தேர்ட் அதாவது டூ பை தேர்ட் டூ பை தேர்ட் ஆஃப் என்ன வாய்டு டெட்ராய்டல் வாய்டு ஸோ டெட்ராய்டல் வாய்டுனா எவ்வளோ இங்கே எயிட் ஸோ இன்ட்டு எயிட் ஸோ இதை சம்ரைஸ் பண்ணால் ஒய் ஃபோர் எக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் பை த்ரீ ஸோ சிக்ஸ்டீன் பை த்ரீ இதை என்ன பண்ணலான்னா த்ரீயாவில் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஏன்னா பை அதேமாதிரி ஃப்ராக்ஷனலாக வரக்கூடாது வேல்யூஸு ஸோ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் டுவெல் எக்ஸ் சிக்ஸ்டீன் ஆகிடும் இது ரெண்டுத்திலேயும் காமனாக ஃபோரை வெளியே எடுத்துடலாம் ஸோ காமனாக ஃபோரை வெளியெடுத்தா ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் சப்போ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஆப்ஷன் வந்து பி ஸோ ரொம்ப சிம்பிள் தேர்ட் சம் இப்போ அடுத்து ஃபோர்த் சம் போயிடலாம் ஓகே ஃபோர்த் சம் வந்து குவைட் டிஃப்ரெண்ட் ஃபோர்த் சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு இந்த சம்மை எடுத்துக்கணுன்னா எ கிறிஷல் இஸ் சாலிட் ஆனையான் பி ஆர் அரேஞ்ச் இன் கியூ சிசி சிசிபி அதாவது பீன்றது சிசிபின்னு கொடுத்துட்டாங்க ரொம்ப அப்போ பி சிசிபின்னா

A வந்து டெட்ராக்டில் பாதி ஃபோர் ப்ளஸ் ஆக்டாகடலில் பாதி எவ்வளோ டூ அப்புறம் த ஆக்டல் வாய்ட்ஸ் ஆர் ஆக்குபைட் கம்ப்ளீட்லி பை ஏ ஓகேவா அப்போது கம்ப்ளீட்லி பை ஏனால் இங்கே ஆக்டாட்டல் void எவ்வளோ இருக்குது ஃபோர் இருக்குது இதில் பாதி தான் நம்ம போட்டிருக்கோம் அப்போ இன்னொரு பாதி நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இப்போ பண்ணா சம்மரைஸ் பண்ணால் ஃபோர் எயிட் ஸோ இதில் காமனாக ஃபோர் எடுத்துடலாம் அப்போ A to B சப்போ so, A to B ரொம்ப சிம்பிள் இப்போ அடுத்த சம் போயிடலாம் சாரி காசி இதில் சம் வந்து நான் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக விடுட்டேன் பட் பேசிக் A are equally distributed for டெட்ராய்டல் அண்ட் ஆக்டாய்டல் வாய்ட் அட் த சேம் டைம் ஏ வந்து கம்ப்ளீட் ஆக்ட் ஆக்குபை பை தி ஆக்டாய்டல் வாய் அப்படின்னு ஒரு லைன் வரணும் அந்த லைனை வந்து மிஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் பேசிக் இது தான் ஸோ பி வந்து டேரெக்டாக கிறிஷல் போட்டணும் ஏக்கு என்ன கொடுத்துடணுன்னா டெட்ராய்டலில் பாதி ப்ளஸ் ஆக்டோடில் பாதி ப்ளஸ் ஆக்டாக்டலாம் கம்ப்ளீட்டாக பண்ணும் போது ரெண்டு மிஸ் ஆகிடும் ஸோ அந்த ரெண்டு ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ சம் நம்பர் ஃபைவ் வந்து ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப சிம்பிள் ஹெச்இசிபி ஸ்ட்ரக்சர் A is a compound formed by a C cation, A anion, hexagonal close packing, the lattice cation ஃபைவ் 75% ஆஃப் ஆக்டோர்ட்ல y அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஹெச் சிபி ஸோ ஏ ஒன்று இருக்குது சி ஒன்று இருக்குது சி வந்து என்னது ஓகே இப்போ இதில் கேட்டையான் கேட்டையான்ன்றது என்னென்னா சி சி வந்து ஆக்குபை செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்டாகட்டல் வாய் ஸோ சி வந்து ஹெச்சிபியில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்டாகட்டல் வாய் அப்போ சி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா செவன்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்டூ ஆக்டோடல் வாய்டு ஹெசிபிக்கு எவ்வளோ சிக்ஸ் அப்போது ஏ வந்து ஹெச்சிபியில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ ஏக்கு வந்து என்னது சிக்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணோன்னா ஸோ இதை சம்மரைஸ் பண்ணோன்னா ஏ நைன் பை டூ சிக்ஸ்னு வரும் ஸோ அந்த டூவை கேன்சல் பண்ணுறதுக்காக டூவால் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஆயிடும் ஸோ இதில் காமனாக த்ரீயை வெளியே எடுத்தால் சி த்ரீ ஏ ஃபோர் ஸோ ஆப்ஷன் வந்து சி த்ரீ ஏ ஃபோர் ஆப்ஷன் டூ ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த டேபிளை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீட் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம்